ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரின் வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது! கர்த்தர் சீக்கிரத்தில் இரகசியமாய் வெளிப்பட்டு மகிமையின் சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள இருக்கிற நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். கர்த்தரின் இரகசிய வருகையும் மகிமையின் சபையும், இந்த இரண்டு காரியங்களை குறித்துத்தான் கர்த்தர் ஒரு சில வாரங்களாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தரின் இரகசிய வருகையும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய மகிமையின் சபையாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட 10 கன்னிகைகளின் ஓமைகளின் அடிப்படையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 10 கன்னிகைகள் யார் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்தார். இந்த 10 கன்னிகைகளில் இருக்கும் இரண்டு பெரும் பிரிவுகள் எப்படிப்பட்டவைகள், அவைகள் யாரை காட்டுகிறது என்பதையெல்லாம் கர்த்தர் தியானிக்க நமக்கு கிருபை பாராட்டினார். தொடர்ந்து அந்த காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சபையானது சவால் விடத்தக்க ஒரு சூழ்நிலையில் கடந்து போக வேண்டியது அவசியம். அதை குறித்துத்தான் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் 6 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நடு ராத்திரியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சபையை சுற்றிலும் காரிருளானது சூழ்ந்து கொள்ளும். நடு இரவில் கடந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் சபையானது கடந்துத்தான் போக வேண்டும். ஆனால் அந்த நடு இரவானது சபைக்கு முன்பாக சவால் விடும் பல காரியங்களை கொண்டு வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதுதான் கன்னிகைகள் போலவே காணப்படும் ஒரு கூட்டம். கன்னிகைகளாகவே தங்களை காட்டிக்கொண்டு கடைசி வரையிலும் கூடவே நடந்து வந்து அதன் பின்பாய் மகிமையின் சபையை திசை திருப்புவதற்காக போராடும் ஒரு கூட்டம். அதை எப்படி மகிமையின் சபை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அந்த நடு ராத்திரியில் சபையானது சந்திக்கும் இன்னும் மிகப்பெரிய ஒரு சவால் விடும் ஒரு காரியம், இந்த நடு ராத்திரியில் காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் சபைக்கு முன்பாக நிற்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அதன் மத்தியில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் 5 வசனத்தை வாசியுங்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், மணவாளன் வர தாமதித்த போது. மணவாளனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர தாமதம் ஏற்படுவது போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மணவாளன் வர தாமதித்த போது, எதனால் அவர் அந்த தாமதத்திற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறார்? எதனால் அவருடைய வருகை தாமதிப்பது போல காணப்படுகிறது? எபிரேயரின் புத்தகத்தில் 10 அதிகாரத்தில் 37 வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவருடைய வருகை தாமதிக்கிறது போல நமக்கு காணப்படுகிறதே, அதன் பின்னணியில் மறைந்திருக்கிற ரகசியம் எப்படிப்பட்டது? வாசியுங்கள், 2 பேதுருவின் புத்தகத்தில் 3 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசியுங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிற கர்த்தர் எதற்காக ஒருவரும் கெட்டு போக கூடாது,
அத்தனை பேரும் தன்னுடைய வருகையில் பங்குடைய வேண்டும் என்பதற்காக தாமதிக்கும் மணவாளன், நம் மீது நீடிய பொறுமையாய் காணப்படும் மணவாளன், என் சபையானது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு என்னை எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொள்ள திராணி உள்ளதாய் மாறும்படிக்கு நான் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மணவாளன் தாமதிக்கிறார். ஆனால் அந்த தாமதிக்கிற அந்த நேரம் தான் சபைக்கு மிக முக்கியமான சவால் விடத்தக்கதான சூழ்நிலைகளை கடந்து போகத்தக்க ஒரு நேரமாய் அமைகிறது. பாருங்கள், அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிற அந்த நேரம் நமக்கு தாமதம் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சபையானது அந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு பாதையின் வழியாய் கடந்து போகத்தக்க ஒரு சூழ்நிலை. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? மீண்டும் 25வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். அப்படி என்றால் புத்தி உள்ளவர்களும் தூங்கினார்கள், புத்தியற்றவர்களும் தூங்கிவிட்டார்கள். அதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள், நித்திரை மயக்கம் அடைந்து. இது சாதாரண ஒரு நித்திரையை குறித்து கர்த்தர் பேசவில்லை. இரவில் தூங்கி இளைப்பாறுகிற ஒரு நித்திரையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைக்கவில்லை. மாறாக கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிற காரியத்தை பாருங்கள், நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அந்த நித்திரை மயக்கம் என்பது எதை காட்டுகிறது என்றால், மகிமையின் சபையானது செயலற்ற நிலையில் காணப்படுவதை தான் காட்டுகிறது. சபையானது தீவிரமாய் செயல்பட வேண்டும், மிக தீவிரமாய் அதிவேகமாய் அந்த நேரத்தில் செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் ஒட்டுமொத்த கன்னிகைகளும் நித்திரை அடையத்தக்கதாய், நித்திரை மயக்கம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நித்திரை மயக்கம் என்று சொன்னால் செயலற்று காணப்படும் நிலை. சபை செயலற்று காணப்படுகிறது, அதிலும் புத்தி உள்ளவர்கள் செயலற்று காணப்படுவது எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை பாருங்கள். செயலற்று காணப்பட்ட சபை, ஆனால் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் சபையோ தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சபை யாரை குறிக்கிறது? தேவ ஜனங்களாகிய உங்களை குறிக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கும் தேவ ஜனங்கள், இளைப்பாறி கொண்டிருக்கும் தேவ ஜனங்கள், ஆனால் தேவனுக்கென்று தீவிரமாய் கிரியை செய்ய வேண்டிய நடு ராத்திரி வேலை அது. கர்த்தருக்கென்று தீவிரமாய் கிரியை செய்ய வேண்டிய தேவ ஜனங்கள் கனநித்திரைகள், ஒரு நித்திரை மயக்கத்தில் பிடிக்கப்பட்டு ஆழ்ந்த துக்கத்தில் காணப்படுகிறார்கள். தேவ ஜனமே, கர்த்தர் இரவில் தூங்குகிற அந்த இரவு நேர தூக்கத்தை குறித்து அங்கு எழுதவில்லை, நித்திரை மயக்கம் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைக்கிறார். அப்படி என்றால் செயலற்ற நிலையில் காணப்படும் சபை. வேதாகம காலங்களை சற்று கவனித்து பாருங்கள். நியாயப்பிரமாண காலம் முடிந்து கிருபையின் காலம் துவங்கின அந்த சமயத்திலும் சபைக்கு நிழலாட்டமாய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 11 சீஷர்களும் தூங்கினார்கள். கிரியை செய்திருக்க வேண்டும், எஜமானோடு கூட இணைந்து விழித்திருந்திருக்க வேண்டும், ஆனால் தூங்கினார்கள். வசனத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசியுங்கள். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். நியாயப்பிரமாண காலம் முடிந்து கிருபையின் காலம் தூங்கும் அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் கெச்சமனை தோட்டத்திலேயே இரத்த வேர்வையை சிந்தினது எதை காட்டுகிறது? நியாயப்பிரமாணம் மூற்று பெற்று விட்டது, கிருபையின் காலம் தூங்கிவிட்டது என்பதை காட்டுகிறது. ஆனால் அந்த காலம் முடிந்து இன்னும் ஒரு காலம் தூங்குகிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 11 சீஷர்கள்
சபைக்கு நிழலாட்டமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ நித்திரை மயக்கமடைந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்றதான ஒரு நிலை நடுராத்திரியில். இந்த நடுராத்திரி எதை காட்டுகிறது? மணவாளன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தை காட்டுகிறது. மணவாளன் சபையை எடுத்துக்கொள்வதற்காக நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தை காட்டுகிற அந்த ராத்திரி வேளையில், நடுராத்திரி வேளையில் சபையானது தீவிரமாய் செயல்பட வேண்டும். மகிமையின் சபையானது கர்த்தருக்கென்று வல்லமையாய் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆனால் சபையோ நித்திரை செய்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த நித்திரை. அதிலும் எப்படிப்பட்ட நித்திரை? நித்திரை மயக்கம். நித்திரை மயக்கம் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். சபையானது கிரியை செய்ய மறந்து போகும் என்றால், தேவ ஜனங்கள் கிரியை செய்ய மறந்து போவார்கள் என்றால், உலகமானது மிக தீவிரமாய் செயல்படும் பாருங்கள். உலகமானது மகா வேகமாய் செயல்படும் பாருங்கள். இன்றைக்கு பல பேர் பல சோர்வின் நிமித்தம் சோர்ந்து போய் செயலற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் அவர்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சபையானது தனக்காய் தீவிரமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் தேவ ஜனங்களோ எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் செயலற்றவர்களாக ஒரு மயக்கத்துக்கு நேராய் கடந்து போயிருக்கிறார்கள். அதிலும் இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மயக்கத்துக்கு நேராய் தேவ ஜனங்கள் கடந்து போயிருக்கிறார்கள் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால், வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான், பலனற்று போவான். ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், மயக்கம் எதை குறித்த மயக்கம்? வசனத்தை பெற்ற மனிதன் தான். ஆனால் ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், நித்திரை மயக்கத்துக்கு நேராய் கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், எந்த நித்திரை மயக்கம்? ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு மயக்கம். ஆழ்ந்த நித்திரைக்கு நேராய் சபையானது கடந்து போய்க் கொண்டிருக்கிறது. திறப்பில் நின்று போராட வேண்டிய மகிமையின் சபை நடு ராத்திரி அடைந்திருக்கிற அந்த சமயத்தில், எல்லா பக்கம் இருளானது சூழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில், இருளானது தன்னுடைய தீவிரத்தை காட்டிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில், பற்றி எரிகிற வார்த்தையை உடைய தேவ சந்நிதியில் நிற்கிற தேவ மனிதர்களாகி நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று கிரியை செய்ய வேண்டும். ஆனால் நித்திரை மயக்கம், நித்திரை மயக்கம், ஆழ்ந்த நித்திரை மயக்கத்துக்கு நேராய் கடந்து போன 10 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகளும் ஆழ்ந்த ஒரு மயக்கத்துக்கு நேராய், நித்திரைக்கு நேராய் கடந்து போனார்கள் பாருங்கள். தேவஜனமே, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இது யாருக்கு சாதகமாய் அமைகிறது பாருங்கள். சபையானது கிரியை செய்யாமல், மணவாளனுக்காக தீவிரமாய் கிரியை செய்யாமல், எழுந்து பிரகாசிக்காமல், கர்த்தருக்கென்று தீவிரம் காட்டாமல் இருக்கிற நேரம்தான் யாருக்கு சாதகமாய் அமைகிறது பாருங்கள். வாசியுங்கள், 2 பேதுருவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில், கடைசி நாட்களில். தேவஜனமே, கர்த்தர் எந்த நாட்களை குறித்து பேசுகிறார்? கடைசி நாட்களில். அப்படி என்றால் மணவாளன் வர தாமதித்து கொண்டிருந்த சமயம் அந்த கடைசி நாட்களில். கடைசி நாட்களில் மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் காட்டுகிற இந்த கடைசி நாட்களில், அந்த நடுராத்திரியில், நடுராத்திரியில் சபையானது தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில், கிரியை செய்ய வேண்டிய தேவ ஜனங்கள் செயலற்று போயிருக்கிற சமயம் யாருக்கு சாதகமாய் அமைகிறது பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் தீவிரமாய் எழுந்திருக்கிறது. அதன் நோக்கம் என்ன? தேவ ஜனங்களுக்கு பரம தரிசனத்தை எப்படியாயினும் மறக்க செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம்.
அவளை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பரியாசக்காரர், தங்கள் சுய இச்சையின்படி செய்கிறவர்கள். அவர்கள் எழுந்து குறிப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் பாருங்கள். மீண்டும் அந்த நான்காவது வசனத்தை வாசியுங்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல், சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். விதமாய் இருக்கிறதே, எல்லாம் அப்படியே தானே இருக்கிறது, எந்தவித மாற்றமும் இல்லையே. சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு பரியாசக்காரர்களாகி அவர்கள் புறப்பட்டு வந்து எதை மழுங்கடிக்கிறார்கள்? சபையே, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? எல்லாம் அப்படியே தானே இருக்கிறது. உன் கண்களை வேறு பக்கமாய் திருப்பி என்று சொல்லி ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை சபைக்குள் திணிக்க போராடும், சபைக்குள் திணிக்க போராடும் பரியாசக்காரர்கள் தீவிரமாய் செயல்படும் நேரம் சபையானது செயலற்று காணப்படும் என்றால், தேவஜனமே நீங்கள் செயல்படாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நித்திரை மயக்கத்தில் இருப்பீர்கள் என்றால், நித்திரை மயக்கத்திற்கு எத்தனையோ காரணத்தை சொல்லலாம். மனவாளன் வர தாமதம் ஏற்பட்டு விட்டதே, என் ஜபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே, என் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறவில்லையே, என் குடும்ப காரியங்கள் இன்னும் சீரடையவில்லையே என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் பல காரியங்களை வரிசைப்படுத்தி ஒரு நித்திரை மயக்கத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என் மகிமையின் சபையானது தீவிரமாய் எனக்காய் செயல்பட வேண்டிய நேரம். ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 11 சீஷர்களும் நித்திரை மயக்கத்துக்கு உட்பட்டது போல, நியாயப்பிரமாண காலம் முடிந்து கிருபையின் காலம் தோங்குகிற அந்த சமயத்தில் நித்திரை மயக்கத்துக்கு உட்பட்டிருந்தது போல, கிருபையின் காலம் முடிந்து மகா உபத்திரவ காலம் தொடங்கி இருக்கிற இந்த கடைசி மணித்துளிகளில் சபையானது எவ்வளவு தீவிரமாய் செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் சபையோ நித்திரை மயக்கத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 25 அதிகாரத்தில் 5 வசனத்தை வாசியுங்கள். மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து, நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள், தூங்கிவிட்டார்கள், தூங்கிவிட்டார்கள். அப்படி என்றால் எதை மறந்து விட்டார்கள்? மகிமையின் தரிசனத்தை மறந்து விட்டார்கள். கண்கள் மூடப்பட்டது என்றால் அது எதை காட்டுகிறது? தரிசனத்தை இழந்த நிலையை அல்லவா காட்டுகிறது? சபையானது மகிமையான பிரதானமான உன்னதமான தரிசனத்தை மறந்துவிட்டு ஒரு நித்திரை மயக்கத்துக்கு நேராய் கடந்து போய் ஒரு ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவது எதை காட்டுகிறது? கர்த்தரின் வருகையை குறித்த தரிசனத்தை மறந்து போகும் மகிமையின் சபை. கடைசி மணித்துளிகளில் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். அதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஜனங்களின் கண்கள், தேவ ஜனங்களின் கண்கள் உலகத்தில் ஆழமான அஸ்திவாரத்தை போடுவதற்காக எதை வாங்கலாம், எதை விற்கலாம், எப்படி என்னுடைய காரியங்களை பெருக்கிக் கொள்ளலாம், இன்னும் எப்படி உயர்வை நோக்கி கடந்து போகலாம், இன்னும் எப்படி உலகத்தின் மகிமையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி தேவ ஜனங்கள் ஒரு மயக்கத்துக்கு நேராய் கடந்து ஓடிக்கொண்டிருக்க, ஊழியக்காரர்களும் அப்படியே கடந்து ஓடிக்கொண்டிருக்க, அதிலும் ஊழியக்காரர்கள் முதலாவதாய் முன்னிலையில் நின்று இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்க, சபையானது தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் கர்த்தர் அசாதாரணமான மனிதர்களை எதிர்பார்க்கிறார். சாதாரணமானவர்களை அல்ல, அசாதாரணமான கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபையிடத்தில் இப்படிப்பட்ட சமயத்தில் கர்த்தரின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு நிலை போல காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில்தான் கர்த்தர் தனக்கென்று ஒரு அசாதாரணமான உத்தம கூட்டத்தை தேடுகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்? அதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர்
நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். வாசியுங்கள் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறான். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. சத்தம் உண்டாயிற்று. யார் இந்த சத்தம்? யார் இந்த சத்தத்தை உடைய மனிதன்? அது யாரை குறிக்கிறது? 10 கன்னிகைகளை குறிக்கிறதா? நிச்சயமா இல்லை. காரணம் என்ன? 10 கன்னிகைகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள், நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களிடத்தில் இருந்து அவர்கள் யாரோ ஒருவர் உரத்த சத்தமாய் சொன்ன வார்த்தை அல்ல. இந்த சத்தம் யாரை குறிக்கிறது? இதே போல கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஒரு சத்தத்தை குறித்து நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய வார்த்தை. இதே போன்ற ஒரு சத்தத்தை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டு தன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தி இருந்தார். வாசியுங்கள் ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினார். ஒரு சத்தம் உண்டாயிற்று வனாந்தரத்தில். அந்த சத்தம் யாரை குறித்தது? யாரை குறித்த சத்தம் அது? அந்த சத்தத்தை உடைய மனிதன் யார்? யாருக்கும் தெரியாது. அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட பொழுது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு 600 ஆண்டுகள் கழிந்த பின்பு அந்த சத்தம் யாருக்குரியது என்பது, அந்த சத்தம் யாரை குறித்து பேசப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் விடை கொடுத்திருக்கிறார். பாருங்கள் வாசியுங்கள் யோவானின் தின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தம் யாருக்குரியது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகிருந்தது. 600 ஆண்டுகள் கழித்து விடை தருகிறது. அது கர்த்தரின் தூதனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமியில் வெளிப்படும் சமயத்தில் அவருடைய பாதைகளை செவ்வைப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியின் சத்தம். அதே போல கர்த்தரின் இரகசிய வருகை வெளிப்படுவதற்கு முன்பாக சபையை ஆயத்தப்படுத்துவதற்கு, தட்டி எழுப்புவதற்கு, சபையை அனல்மூட்டி எரிய செய்வதற்கு கர்த்தர் ஒரு சத்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த சத்தத்தை உடைய மனிதன் யார்? அந்த சத்தம் யாரை குறிக்கிறது? அது விசேஷித்த காரியத்தை காட்டுகிறது, அசாதாரணமான ஒரு கூட்டத்தை காட்டுகிறது. அந்த சத்தம் துணித்தவுடன் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அசைவை பாருங்கள், ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை பாருங்கள். கர்த்தர் அதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த சத்தம் துணித்த மாத்திரத்தில் சபைக்குள் ஏற்பட்ட அசைவு, நித்திரைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருந்த அத்தனை கன்னியர்களும் தட்டி எழுப்பத்தக்கதான ஒரு அசை. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி அந்த சத்தம் புறப்பட்ட மாத்திரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அத்தனை பேரும் எழுந்திருக்கிறார்கள். மயக்கத்தில் இருந்த அத்தனை பேரும், கன நித்திரையில் இருந்த அத்தனை பேரும் நித்திரை மயக்கத்தில் இருந்து தங்கள் பிரதான தரிசனத்தை, மகிமையின் தரிசனத்தை மறந்து போன அத்தனை பேருக்குள்ளும் ஒரு பெரிய அசைவு. சாதாரண அசைவு அல்ல, சாதாரண ஒரு அசைவு அல்ல. அந்த சத்தம் வெளிப்பட்ட மாத்திரத்தில் ஒட்டுமொத்த சபையும் விழித்துக் கொண்டது பாருங்கள். அதில் மிக விசேஷமாய் 5 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் விழித்துக் கொண்டார்கள் பாருங்கள். அதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? இந்த சத்தம் கர்த்தருடைய தூதனை குறித்த ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் வசனத்தில் கர்த்தர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில்
51 வசனத்தை வாசியுங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமை பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாம் அத்தனை பேரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் அல்ல இந்த சத்தம். ஏனென்றால் 25 அதிகாரத்தில் 6 வசனத்தில் சத்தம் துணிக்கிறது, உடனே 10 கன்னியர்களும் எழுந்திருக்கிறார்கள், தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். உடன்தானே 2 கன்னிகைகளுக்குள்ளாக 2 பிரிவுகளாக இருக்கிற அந்த கன்னிகைகளுக்குள்ளாக ஒரு உரையாடலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? அவர்கள் எழுந்திருந்து தங்கள் விளக்குகளை ஆயத்தப்படுத்தி அதன் பின்பாக புத்தியற்றவர்கள் புத்தியுள்ளவர்களோடு கூட உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்க, புத்தியுள்ளவர்களோ தர மறுக்க, நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே கடந்து போங்கள் என்று சொல்ல வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் புறப்பட்டு போன சமயத்தில் மணவாளன் புறப்பட்டு வந்தார். இவையெல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் நடைபெறுகிற காரியம் அல்ல, ஒரு சன பொழுதில் நடைபெறுகிற காரியங்கள் அல்ல. அப்படி என்றால் இந்த சத்தம் கடைசி எக்காலத்தை குறிக்கிற காரியமும் அல்ல. இந்த சத்தம் துணித்து ஒரு சில வினாடிகள் கழித்து அல்லது ஒரு சில நிமிடங்கள் கழித்து தான் மணவாளன் புறப்பட்டு வந்து அவரோடு கூட ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கடந்து போயிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சத்தம் எதை காட்டுகிறது? மணவாளன் வர இருக்கும் கடைசி சமயத்தில் மணவாளன் சபையை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அந்த கடைசி மணித்துளிகளில் கர்த்தர் எழுப்ப இருக்கிற அசாதாரணமான கூட்டத்தை காட்டுகிறது. கர்த்தர் தனக்கென்று வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு உத்தம கூட்டத்தை இந்த சமயத்தில் தான் எழுப்புகிறார் பாருங்கள். ஆச்சரியமான ஒரு கூட்டம். அதிலும் பாருங்கள் இந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு இமை பொழுதில் ஒரு சன பொழுதில் ஒரு நிமிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்க, ஆனால் இங்கு பாருங்கள் சத்தமானது துணித்து சபையை ஆயத்தப்படுத்தி அதன் பின்பாய் கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடாதவர்கள் புறப்பட்டு வேறு பக்கமாய் போகிற சமயத்தில் தான் மணவாளன் கடந்து வருகிறார். உடனே ஆயத்தமாயிருந்த மகிமையின் சபையானது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் கடைசி மணித்துளிகளில் கர்த்தர் எழுப்பும் ஆச்சரியமான அசாதாரணமான ஒரு கூட்டத்தை காட்டுவதுதான் அந்த சத்தம். இந்த சத்தத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இந்த சத்தம் கடைசி எக்காலத்தை குறிக்கிறதும் அல்ல. மீண்டும் வாசியுங்கள் 25 அதிகாரத்தில் 6 வசனத்தை வாசியுங்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறான் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அதன் பின்பாய் சில வசனங்கள் கடந்து போகிறது. 10 வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அந்த இடைப்பட்ட சமயத்தை பார்த்தீர்களா? 6 வசனத்திலிருந்து 10 வசனம் வரையிலும் வருவதற்கு அந்த இடைப்பட்ட சமயத்தை பாருங்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபெறுகிற காரியங்கள் அல்ல இவைகள். அப்படி என்றால் இது எதை காட்டுகிறது? அன்றைக்கு ஆண்டவர் முதலாவது இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் வெளிப்பட்டார். அவரை சுட்டி காட்டுவதற்கு, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டுவதற்கு ஒரே ஒரு யோவான் ஸ்நானகன் போதுமானவராய் காணப்பட்டார். ஆனால் இன்றைக்கோ சபையானது ஒட்டுமொத்த உலகத்திலும் பரந்து விரிந்து காணப்படுகிறது, ஆனால் ஆழ்ந்த நித்திரையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, நித்திரை மயக்கத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் சபையை தட்டி எழுப்ப ஒரு உத்தம கூட்டத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எதிர்பார்க்கிறார். இந்த சத்தம் என்பது ஒரே ஒரு மனிதனை குறிக்கிற காரியம் அல்ல. வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள்,
வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 40 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசியுங்கள். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு, பயப்படாமல் சத்தமிட்டு, யூதா பட்டணங்களை நோக்கி, யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு, இதோ உங்கள் தேவன் என்று கூறு, சத்தமிடு, பயப்படாமல் சத்தமிடு என்று சொல்லி, சுவிசேஷகியே என்று சொல்லி கர்த்தர் ஒரு கூட்டத்தை காட்டுகிறார். சியோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே என்று சொல்லி கர்த்தர் ஒரு திரள் கூட்டத்தை இந்த கடைசி மணி வேளைகளில் எழுப்பி தனக்கென்று கிரியை செய்வதற்காக அசாதாரணமான மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த சத்தம், இந்த சத்தம் ஆச்சரியமான சத்தம். மகிமையான ஊழியத்தை செய்கிற, ஆச்சரியமான அபிஷேகத்தை பெற்ற உத்தம கூட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வனாந்தரத்தில் துணித்த சத்தம் யோவான் ஸ்நானகனை குறித்தது. ஆனால் நடுராத்திரியில் துணிக்கி இருக்கிற அந்த சத்தமானது ஒரு யோவான் ஸ்நானகனை அல்ல. ஆண்டவரின் ரகசிய வருகைக்கு முன்பாக சபையை தட்டி எழுப்பக்கூடிய உத்தம கூட்டத்தை கர்த்தர் அந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். பாருங்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள், இவர்கள் எவ்வளவு விசேஷமான அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாருங்கள். இந்த சத்தத்தை உடைய அந்த கூட்டம், இந்த சேனை, இந்த சத்தத்துக்குரிய அந்த சேனை சாதாரண ஒரு சேனை அல்ல, ஆச்சரியமான ஒரு சேனை, மகிமையான அழைப்பை பெற்ற ஒரு சேனை, மகிமையான அபிஷேகத்தை பெற்ற ஒரு சேனை. ஏனென்றால் அங்கு ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியத்தை பாருங்கள், ஒரு அசைவு ஏற்படுகிறது. சத்தம் உண்டான அந்த சமயத்திலேயே மிகப்பெரிய ஒரு அசைவு, சாதாரண அசைவு அல்ல. நித்திரை மயக்கத்தில் இருந்த அத்தனை பேரும் விழித்து எழுந்திருக்கிறார்கள். இந்த சத்தத்தை குறித்து கர்த்தர் இன்னும் ஒரு இடத்தில் எப்படி மறைமுகமாய் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13 அதிகாரத்தில் 34 வசனத்தை வாசியுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து, அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து, விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். யாருக்கு கற்பிப்பான்? காவல் காக்கிறவன். அந்த காவல் காக்கிறவன் தான் இந்த சத்தம். வீட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து விட்டு எஜமானன் காவல் காக்கிற மனிதனிடத்தில் சொல்லுகிறான். எஜமான் காவல் காக்கிற மனிதனிடத்தில் சொல்லுகிறார், விழித்திரு, விழித்திரு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறேன், சரியாய் நடைபெறுகிறதா என்பதை என் காவலாளியே, என் ஜாமக்காரனே கவனித்துப்பா. நான் திரும்ப வருகிற வேலையை சரியாய் நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காவல்காரனை நியமிக்கிறார். அந்த காவல்காரனுக்கு நிழலாட்டமாய் காணப்படுவதுதான் இந்த சத்தம். இவர்கள் அசாதாரணமானவர்கள், மிக அசாதாரணமானவர்கள். கடைசி நாட்களில் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்றால் அது சாதாரணமான ஒரு கூட்டமாயிருக்க முடியாது, அசாதாரணமானவர்களாயிருக்க வேண்டும். ஏனென்றால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மீண்டும் வாசியுங்கள், மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் 5 வசனத்தை வாசியுங்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அத்தனை பேரும் தூங்கிக் கொண்டிருக்கிற சமயத்திலும் நடுராத்திரியின் வேளையிலும் சத்தத்தை உடைய சேனை விழித்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண ஒரு சேனை அல்ல, சாதாரண அழைப்பை பெற்ற ஒரு சேனை அல்ல, அசாதாரணமான ஒரு சேனை. கடைசி மணித்துளிகளில் கர்த்தர் எதிர்பார்க்கும் ஆச்சரியமான சேனை இது. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளும் நித்திரை மயக்கத்துக்கு நேராய் கடந்து போக, ஆனால் இந்த சத்தமோ விழித்திருக்கிறது, விழித்திருக்கிறது. காலிருள் இந்த சத்தத்தை உடையவர்களுக்கு நித்திரையை கொண்டு வர முடியவில்லை. காலிருள் இவர்களுக்குள் மயக்கத்தை கொண்டு வர முடியவில்லை. காலிருள் இவர்களுடைய தரிசனத்தை மங்கி போக செய்ய முடியவில்லை.
என்ன? அசாதாரணமானவர்கள். அசாதாரணமான ஒரு கூட்டத்தை கர்த்தர் கடைசி நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார், கடைசி மணி துளிகளில் தேடிக்கொண்டிருக்கிறார். சாதாரணமான கூட்டம் கர்த்தருக்கென்று இங்கு செயல்பட முடியாது. அசாதாரணமானவர்களை தேடும் கர்த்தர் கண்கள் தேடுகிறது, கர்த்தரின் கண்கள் தேடுகிறது. பாருங்கள், நடுராத்திரியிலும் விழித்திருக்கும் ஜாமக்காரர்களை கர்த்தர் தேடுகிறார். ஜாமக்காரன் சாதாரண மனிதன் அல்ல, எல்லா சமயத்திலும் விழித்திருக்கிறவன். எல்லா சமயத்திலும் விழித்திருந்து ஒவ்வொரு அசைவையும் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறவன். ஏன்? எஜமானன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், காவலாளியே விழித்திரு விழித்திரு. வீட்டில் உள்ளவர்களை பார்த்து சொல்லவில்லை, வீட்டில் உள்ளவர்களுக்கு வேலையை கொடுத்து விட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் காவலாளியை தட்டி சொல்லுகிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பித்தான். இரண்டு பேரை குறிப்பிடுகிறார், ஊழியக்காரர்கள், இன்னொன்றியா காவல் காக்கிறவன். காவல் காக்கிறவனே தூங்கிவிடக் கூடாது. நீ ஜாமக்காரன், ஏன் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாய் நீ கவனிக்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருக்கிற சபையை தட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் இந்த ஓமையில், இந்த நடு ராத்திரியின் வேளையில் இரண்டு மிக முக்கியமான காரியங்களை சுட்டி காட்டுகிறார். இரண்டு முக்கியமான கூட்டத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். இரண்டு 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 என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இரண்டு தன்மைகளை உடைய ஐந்து ஐந்து கன்னிகைகள் என்று விளக்கம் காட்டினார். அதே போல இன்னும் இரண்டு விதமான ஒரு கூட்டத்தை கர்த்தர் அங்கு காட்டுகிறார். அதில் ஒரு கூட்டம் எப்படிப்பட்டது? 25வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆவியானவர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். அந்த நடு இரவிலும் விழித்திருக்கும் விற்கிறவர்கள், அந்த நடு ராத்திரியிலும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிற விற்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 11 சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்திலே நியாயப்பிரமாண காலம் முடிந்து கிருபையின் காலம் தூங்கி இருக்கிற அந்த கடைசி மணித்துளிகளில் ஆழ்ந்த நித்திரைக்கு நேராய் கடந்து போனார்கள். ஆனால் ஒரு மனிதன் விழித்திருந்தான். அவன் யார்? எஜமானனை விற்று போட்ட ஒரு மனிதன். விழித்திருந்த ஒரு கூட்டத்தை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். விழித்திருந்தான் அவன், ஆனால் கிறிஸ்துவோடு அல்ல, மாறாக கிறிஸ்துவின் சரீரத்தை சின்னாபின்னமாய் கிழித்து சீரழிக்கும்படிக்கு விழித்துக் கொண்டிருந்த பொருளாசைக்காரர்களோடு கூட பேரம் பேசுவதற்காக கடந்து போன ஒரு யூதாஸ். அதே காரியத்தை இந்த 10 கன்னிகைகளிலும் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், விற்கிறவர்கள், நடு ராத்திரியிலும் விழித்திருக்கிற விற்கிறவர்கள், விற்கிற ஒரு கூட்டம், அதை சுட்டி காட்டுகிறார். அதோடு கூட தனக்கென்று, தன்னுடைய மகிமைக்கென்று, தன் மகிமையின் சபையை தட்டி எழுப்புகிற இன்னும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் அங்கு சுட்டி காட்டுகிறார். அதுதான் என்ன? 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. விழித்திருக்கிற ஒரு மனிதன், விழித்திருக்கும் சத்தத்தை உடைய ஒரு கூட்டம், கனநித்திரை அதை ஆண்டு கொள்ள முடியவில்லை. புத்தி உள்ளவர்கள் கூட மயக்கத்தில் தடுமாறி கீழே விழ, ஆனால் இந்த சத்தத்தை உடைய ஜாமக்காரனோ, இந்த சத்தத்தை உடைய காவல்காரனோ, அந்த விசேஷித்த அழைப்பை பெற்ற மனிதனோ, அந்த சேனையோ
விழித்திருக்கிறது. விழித்திருக்கிறது ஏன்? இந்த கடைசி மணி துளிகளில் சபையானது ஒரு ஆழ்ந்த மயக்கத்துக்கு நேராய் கடந்து போகும். எப்படிப்பட்ட ஒரு மயக்கத்துக்கு நேராய் கடந்து போகும் பாருங்கள். அன்றைக்கு சபைக்கு நிலநாட்டமாய் காணப்பட்ட சீஷர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை பிரதிபலித்தார்களோ அதே போன்ற ஒரு காரியத்தை புத்தி உள்ளவர்களும் பிரதிபலித்ததை நாம் வசனத்தில் பார்க்க முடியும். அன்றைக்கு நடைபெற்ற காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22 அதிகாரத்தில் 55 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தார். இந்த பேதுரு சபைக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிற ஒரு மனிதன். ஆனால் சபையானது யாருக்கு நடுவில் போய் அமர்ந்திருக்கிறது? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் தூரத்திலோ கிறிஸ்துவின் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாய் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதை கொஞ்சமாகிலும் உணர்ந்து கொள்ளாமல் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். சபையானது இந்த கடைசி மணித்துளிகளில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வந்திருக்கிற பல ஓநாய்களினால் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஒரு பக்கத்தில் செழிப்பின் உபதேசம் சபையை கிழித்து கொண்டிருக்கிறது. சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையை கிழித்து சின்னாபினமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் துருபதேசங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கிழித்து நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் தேவ ஜனங்கள் தான் ஆனால் குடிவெறி களியாட்டி என்று சொல்லி பாவ காரியங்களில் அடிமைப்பட்டு தங்களை விற்று போட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கிழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகள் ஒன்றையும் அறியாமல் அன்றைக்கு குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை போல தூங்கிக் கொண்டிருக்கும் சபையே, தூங்கிக் கொண்டிருக்கும் தேவ ஜனமே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிழிக்கப்பட்டு கொண்டிருப்பது உன் கண்களுக்கு மறைந்து போனது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம், எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். நீ அல்லவா எழுந்து கர்த்தருக்கென்று கிரியை செய்ய வேண்டிய நேரம். நீ அல்லவா எழுந்து கர்த்தருக்கென்று திறப்பின் வாசலில் நின்று போராட வேண்டிய ஒரு கூட்டம். நீ அல்லவா கிறிஸ்துவின் வசனமாகிய வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு காரிருளில் சுடரை வீச வேண்டிய நீ அல்லவா தூங்கிக் கொண்டிருக்கிறாய். சபையானது கிறிஸ்துவின் சரீரமானது கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே காரியங்கள் தான் பல சமயத்தில் நடைபெற்றது. அன்றைக்கும் பாருங்கள், தேவ ஜனங்களை சின்னாபின்னமாய் மாற்றும்படிக்கு துஷ்ட மனிதன் ஒருவன் எழும்பினான். ஆனால் அரண்மனையில் இருந்த மனவாட்டிக்கு ஒத்த எஸ்தரோ ஆழ்ந்த நித்திரையில் காணப்பட்டால். எஸ்தரின் புத்தகத்தில் 4:1-3 இருக்கிற வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். மொர்தெகாயின் சத்தம் சூசான் அரண்மனையில் தொனிக்கிறது. ஆனால் ஒன்றையும் அறியாமல் நித்திரை செய்து கொண்டிருந்த மனவாட்டிக்கு நிழலாட்டமாய் காணப்பட்ட எஸ்தர். இப்படிதானே சபையும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். யாரோடு கூட? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மீண்டும் வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22:55 வாசியுங்கள். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். என்ன நடைபெறுகிறது என்பதை கூட அறியாத நிலையில் இருந்த ஒரு பேதுரு. இன்றைக்கும் சபையானது ஒரு நித்திரை மயக்கத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நடுராத்திரியில் தான் அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதே போன்ற ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22 61 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று
மறுதலும் மறுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மணங்க சென்று அழுதான். மணங்க சென்று அழுதான். தான் என்ன செய்கிறோம், தன்னிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், தேவன் தன்னிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சமாகிலும் உணராமல் குளிர்காய்கிறவர்கள் நடுவிலே அமர்ந்திருந்த சபைக்கு ஒத்ததான ஒரு பேதுருக்களை போல, இன்றைக்கும் சபையானது செயலற்று காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அன்றைக்கு கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்த அந்த பார்வை, அந்த பார்வை பேதுருவுக்குள் வசனத்தின் மூலமாய் ஒரு அசைவை உண்டு பண்ணினது. அந்த பார்வை பேதுருவுக்குள் வசனத்தின் நினைவை கொண்டு வந்தது. அந்த வசனம் அந்த மனிதனுக்குள்ளாய் ஊடுருவ பாய்ந்து சென்றவுடன் உடன்தானே அந்த மனிதன் மீண்டுமாய் தன்னுடைய தரிசனத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் விதமாய் மனம் கசந்து அழுதது போல, இந்த கடைசி மணி துளிகளிலும் கர்த்தர் தனக்கென்று தன்னுடைய பார்வைக்கு ஒத்ததான தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தத்தக்கதான சத்தங்களை துணிக்க செய்கிறார். அந்த சத்தம் துணித்த பொழுது தூங்கிக் கொண்டிருந்த சபையானது தட்டி எழுப்பப்பட்டது. அதே போலத்தான் அன்றைக்கு கர்த்தர் திரும்பி பார்த்தார். குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுரு உடன்தானே உடன்தானே அந்த பார்வை அந்த மனிதனுக்குள் உயிர் மீச்சை கொண்டு வர, வசனம் நினைவுக்கு வர உடன்தானே வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். இந்த புத்தியற்ற கன்னிகைகள் இரண்டு கூட்டத்துக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் கைவிடப்பட இருக்கிற சபைக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. இன்னும் ஒரு கூட்டம் மாயமாலம் செய்கிற ஒரு கூட்டத்திற்கு நிழலாட்டமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டையும் பிரதிபலிக்கிறது. மனம் திரும்பி வந்த பேதுருவையும் நினைவுபடுத்துகிறது. அதே போல மனம் திரும்பாமல் நான்கு கொண்டு செத்த யூதாசியும் காட்டுகிறது பாருங்கள். ஆனால் பேதுருவுக்குள் ஆண்டவர் பார்த்த அந்த ஒரே ஒரு பார்வை வசனத்தை நினைவுபடுத்தினது. அதே போலத்தான் மத்தேயு தின சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் 6 வசனத்தில் வாசித்தோம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சொல்லி அந்த சத்தம் துணித்த மாத்திரத்தில் சபையானது தன் உணர்வை பெற்றுக்கொண்டது. உணர்வை பெற்றுக்கொண்டது. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன, தனக்கென்று கிரியை செய்கிற அசாதாரணமான கூட்டத்தை, தன்னுடைய உள்ளத்தின் பாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு சேனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாதாரணமானவர்களே அல்ல, சாதாரணமானவர்களே அல்ல. நித்திரை மயக்கத்தில் இருக்கிற இந்த வேளையில் எல்லா பக்கமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நித்திரை மயக்கத்துக்கு நேராய் கடந்து போகிற சமயத்திலும், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாதையின் வழியா நான் கடந்து போனாலும் சரி, என் கர்த்தரின் மன அங்கலாய்ப்பை நான் எல்லா சமயத்திலும் பிரதிபலித்துக் கொண்டிருப்பேன், என் ஆண்டவரின் சத்தத்தை துணிக்க செய்து கொண்டிருப்பேன் என்கிற அசாதாரணமான ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். அசாதாரணமான கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். உந்தில் ஏக்கும் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தில் ஏக்கும் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஜீவனா எழில்லா ஜெப வீரன் எழுதும். என் ஜீவனா எழில்லா ஜெப வீரன் எழுதும். விழித்திருக்கிற திறப்பின் வாசலில் நிற்கிற தன்னுடைய வார்த்தையை உரத்த சத்தமாய் சொல்லுகிற ஒரு உத்தம சேனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது சாதாரண ஒரு கூட்டம் அல்ல. இந்த சத்தத்தின் தாக்கம் சபைக்குள் எப்படிப்பட்ட ஒரு அசைவை ஏற்படுத்தினது பாருங்கள். அது சாதாரணமான ஒரு அசைவு அல்ல. மீண்டும் வாசியுங்கள், 25 அதிகாரத்தில்
ஆறு மற்றும் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த சத்தம் விசேஷமான ஒரு சத்தம், ஆச்சரியமான ஒரு சத்தம். ஏன் இது சபைக்கு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாட்டை மீண்டும் உணர்த்துகிறது? எந்த வெளிப்பாட்டை? மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். சபையே, நித்திரை மயக்கத்துக்கு போய்விட்டாயே, பரம தரிசனத்தை மறந்து விட்டாயே. எந்த நோக்கத்தில் புறப்பட்டாய்? என்ன நோக்கத்தை மனதில் வைத்து ஓட்டத்தை துவங்கினாய்? எதை மனதில் வைத்து ஓட்டத்தை துவங்கினாய்? 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். உன் நோக்கம் மணவாளனுக்கு எதிர்கொள்ள வேண்டும். உன் நோக்கம் மணவாளனை சந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஓட்டத்தை துவங்கினாய். ஆனால் ஒரு எல்லைக்கோட்டை வந்து அடைந்தவுடன் ஒரு நித்திரை மயக்கத்துக்கு நேராய் நீ கடந்து போய்விட்டாயே. ஆனால் இந்த சத்தமோ தட்டி எழுப்புகிறது, நீ தூங்க பிறந்தவன் அல்ல, நீ நித்திரை மயக்கத்தில் இருக்க வேண்டிய கூட்டம் அல்ல. எழுந்திரு. எதற்காக? மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். மீண்டும் பரம தரிசனத்துக்கு நேராய் சபையை திருப்பின உன்னத சத்தம் மீண்டும் சபையை தட்டி எழுப்பி மகிமையின் தரிசனத்துக்கு நேராய் கண்களை கூர்ந்து கவனிக்கத்தக்கதாய் உந்தி தள்ளின அந்த சத்தம் பாருங்கள். வசனத்தில் அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மொர்தெகாயின் சத்தம் எஸ்தரை தட்டி எழுப்பினது, எஸ்தருக்குள் உயிர் மீச்சை கொடுத்தது போல இன்றைக்கும் இன்றைக்கும் மணவாளன் வருகிறார் என்று சத்தத்தை துணிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தத்தை துணிக்கத்தக்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சத்தம் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி எவ்வளவு பெரிய ஒரு அசைவை அவர்களுக்குள் ஏற்படுத்தினது பாருங்கள். மணவாளன் வருகிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின மாத்திரத்தில் மகிமையின் சபை தன்னை சரியான நிலையில் கொண்டு போய் தன்னை நிறுத்திக் கொள்ளுகிறது. அதே சமயத்தில் இவ்வளவு நேரம் தாங்களும் மகிமையின் சபை போல, தாங்களும் ஜெபிக்கிறவர்கள் போல, தாங்களும் மணவாளனுக்கு ஆவலோடு கூட எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் போல, தங்கள் வழியெல்லாம் பணப்பையை சுமந்து வந்த ஒரு கூட்டமோ தடுமாற்றத்துக்கு நேராய் அதே சமயத்தில் அதன் உண்மையான நிறம் வெளிப்படத்தக்கதாய் இந்த சத்தம் வெளிப்படுகிறது பாருங்க. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தையை நீங்களும் நானும் பலமாய் எடுத்து பேச ஆரம்பிப்போம் என்றால், கர்த்தரின் வார்த்தையை பிரதானமாய் எடுத்து காட்ட ஆரம்பிப்போம் என்றால், வார்த்தை மற்ற காரியங்களை எல்லாம் சீர் செய்ய ஆரம்பிக்கும் பாருங்கள். உண்மை எது, போலி எது என்பது வெளியரங்கமாய் காணப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். சபையானது, மகிமையின் சபையானது உள் உணர்வை பெற்றுக் கொள்ளுகிறது. நான் தூங்க வேண்டியவன் அல்லவே, நான் நித்திரை செய்ய வேண்டியவன் அல்லவே, நான் எழுந்திருக்க வேண்டும் அல்லவா. அது மாத்திரமல்ல, சபையானது தன்னை வேறுபடுத்திக் கொள்ளுகிறது, புத்தியற்றவர்களை விட்டு தன்னை வேறுபடுத்திக் கொள்ளுகிறது. ஏனென்றால் இந்த சத்தம் தட்டி எழுப்புகிறது, பா உன் பந்தய பொருளை தட்டி பறிக்கும்படிக்கு, உன்னுடைய பந்தய பொருளை தட்டி பறிக்கும்படிக்கு, உன் பரம தரிசனத்தை விட்டு உன்னை சீர்குலைந்து போகும்படிக்கு, உன்னோடு கூடவே ஒரு கூட்டம் தன்னையும் வேஷம் தரித்து கொண்டு உன்னோடு கூடவே புறப்பட்டு வருகிறது. அதை விட்டு புறப்பட்டு வெளியே வா என்று சொல்லத்தக்கதாய் இந்த சத்தம் அவர்களுக்குள் பலமான ஒரு கிரியை செய்தது பாருங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறது இந்த கடைசி நாட்களில் இந்த சத்தத்துக்கு ஒத்த சேனைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படியாய் முடிவு அமைகிறது பாருங்கள். 25வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டான். மணவாளன் வந்து விட்டான். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிறது. வெகு சீக்கிரத்தில் கிருபையின் வாசல் அடைக்கப்பட இருக்கிறது. அன்றைக்கு நோவாவை கர்த்தர் பேழைக்குள்ளாக விட்டு வெளியே கதவை அடைத்தார். ஆனால் இங்கோ கர்த்தர் தன்னுடைய மகிமையின் சபையை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள் கதவை அடைக்க இருக்கிறார்.
அதுதான் வித்தியாசம். சீக்கிரமாய் வெளிப்பட இருக்கிற மணவாளன், சீக்கிரமாய் வெளிப்பட இருக்கிற மணவாளன் அவர் அடிகளின் சத்தத்தை சரியாய் உணர்ந்து கொண்டு, இது கடைசி மணித்துளிகள் அல்லவா, இது மணவாளன் வரத்தக்க ஒரு சூழ்நிலை அல்லவா, ஏனென்றால் விழித்திருக்கிற ஜாமக்காரன், விழித்திருக்கிற ஜாமக்காரனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். இந்த ஜாமக்காரன் குரலெடுத்து கூப்பிட்டவுடன் உடந்தானே மகிமையின் சபை தன்னை சுதாரித்துக் கொண்டு தன்னுடைய மகிமையின் ஸ்தானத்தை வந்து அடைகிறது. மகிமையின் ஸ்தானத்தை வந்து அடைந்து தன்னை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியவர்களை அப்புறப்படுத்துகிறது. புறப்பட்டு போய்விடுங்கள், விற்கிறவர்களிடத்திலே புறப்பட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறது பாருங்கள். இந்த சத்தம் ஆச்சரியமானது. தேவஜனமே, நீங்களும் நானும் அந்த சத்தமாய் எழும்ப வேண்டியது அவசியம், அந்த சேனையாய் எழும்ப வேண்டியது அவசியம். ஏனென்றால் மணவாளன் சீக்கிரமாய் வர இருக்கிறார். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போங்கள் என்று சொல்லி, புறப்பட்டு போங்கள், ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி சபையை ஆயத்தப்படுத்தத்தக்க ஒரு விசேஷித்த ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். நீங்கள் கர்த்தர் தேடுகிற அந்த சத்தமாய் இருப்பீர்களா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் எழுந்த தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.